நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பொருளியல் அலகு 1 மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஃபுல்லாகவே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்க, முதல்ல சரியான விடையை தேர்வு செய்க. கூற்று: மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. காரணம்: மக்கள் அதிக வருவாய், சிறந்த கல்வி, உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து, குறைந்த வறுமை பெறுவார்கள். இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா, இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கம்மா. இதற்கான விடை வந்து ஆ விடை தான் சரியான விடை. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. அடுத்து பாருங்க, இரண்டாவது: மனித வளம் என்னும் சொல் குறிப்பிடுவது. இதுக்கு என்ன விடை வரும்னா, ஈ விடை தான் சரியான விடை. ஒட்டுமொத்த மக்களின் திறமை. அடுத்து மூன்றாவது: நாடுகளுக்கு இடையேயான மேம்பாட்டை ஒப்பிட அவர்களின் மிக முக்கிய பண்புகளில் ஒன்றாக கருதப்படுவது. இதற்கான விடை வந்து ஆ வருமானம். தேசிய நான்காவது: தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக இவை கருதப்படுகிறது. விடை இ நிகர தேசிய உற்பத்தி. அடுத்து ஐந்து: டேஷ் வருவாயை தலா வருமானம் என்று அழைக்கிறோம் விடை ஆ சராசரி. அடுத்து ஆறாவது: G8 நாடுகளின் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று. விடை இ இந்தியா. அடுத்து பாருங்க, ஏழு: சார் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று. விடை இ சீனா. அடுத்து எட்டு: கூற்று: நிகர தேசிய உற்பத்தி என்பது தேசிய உற்பத்தி அளவின் உண்மை மதிப்பீடாக கருதப்படுகிறது. காரணம்: இது தேசிய வருமானம் என்று அழைக்கப்படுகிறது. விடை ஆ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. அடுத்து ஒன்பது: கூற்று: எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது. காரணம்: கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக அவர்களின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும். விடை ஆ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. அடுத்து பத்து: மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. விடை ஆ பாலினம். பதினொன்று: பின்வரும் எம்மாநிலத்தின் கல்வியறிவு தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது. விடை இ தமிழ்நாடு. பன்னிரண்டு: பாலின விகிதம் என்பது. விடை இ 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம். பதிமூன்று: பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது. விடை இ நிலையான மேம்பாடு. பதினான்கு: பொருந்தாத ஒன்றை கண்டறி. விடை இ காகிதம். பதினைந்து: இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தியை செய்யும் மாநிலம். விடை ஆ தமிழ்நாடு. பதினாறு: பல ஆண்டுகளின் உபயோகத்திற்கு பிறகு தீர்ந்து போகும் வளம். விடை இ புதுப்பிக்க இயலாத வளம். அடுத்து ஏழு: அனல் மின் நிலையம் அதிக அளவிலான டேஸ் வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. விடை இ கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. எந்த ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாடு டேஸ் என்று அறியப்படும். விடை பொருளாதார முன்னேற்றம். இரண்டாவது: மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம். விடை புதுடெல்லியில் சாஸ்திரி பவன். மூன்று: இந்தியாவில் அதிக கல்வியறிவு பெற்றுள்ள மாநிலம். விடை கேரளா. நான்கு: உலகளவில் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை தயாரித்து வெளியிடுகின்ற நிறுவனம். விடை ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம். ஐந்து: நிலத்தடி நீர் என்பது டேஸ் வளங்களின் ஓர் எடுத்துக்காட்டாகும். விடை புதுப்பிக்கத்தக்க. ஆறு: அன் அன்சர்டைன் குளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் டேஸ். விடை அமர்த்தியா சென். அடுத்து பொறுத்துக, இதற்கான விடை எங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க. மேம்பாடு தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதி. மனித வளம் கல்வி சூரிய சக்தி புதுப்பிக்கத்தக்க வளங்கள் 1972 வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம்.
அடுத்து அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையலில 4 கேள்விகள் இருக்குதுமா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 7 கேள்விகள் இருக்குது. அடுத்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையலி இருக்குமா, இதற்கான விடைகளை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.